இந்த பதிவில் நம்ம எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஐஎஸ்ஓ இமேஜை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் தேர்ந்தெடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல் உபன்டூ அப்படிங்கிற ஒரு உபன்டூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் பொதுவாக ஒரு லினக்ஸ் கற்றுக்கிறணும் அப்படின்னா இந்த உபன்டூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் எல்லாருமே தேர்ந்தெடுப்பாங்க. அதில் எல் உபன்டூ அப்படின்னா லைட் உபன்டூ, விர்ச்சுவல் பாக்ஸ் மாதிரியான அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இந்த லைட் உபன்டூவை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரேம் சிபியூலாம் ரொம்ப கம்மியான அளவு கொடுத்தாலே போதும். இந்த elubuntu.me அப்படிங்கிற அந்த யூஆர்எல்ல போய் நீங்கள் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வரும். அதில் 22.04.1 அந்த லாங் டேர்ம் சப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2.5 GB வரும். நான் ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணி என்னோடய லோக்கல் டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது டிஸ்க் இமேஜ் ஃபைலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு காலி லினக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஏ இமேஜான விண்டோஸ் 7 நம்மளே மெமரி சிபியு இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜை இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ எல்லாமே நம்மளே பண்ண போகிறோம், சிபியு, ஸ்டோரேஜ், மெமரி, ஈவன் அந்த விர்ச்சுவல் டிஸ்க் ஆல்சோ நம்ம எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், விர்ச்சுவல் பாக்ஸ் வந்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த நியூ அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓஎஸ் நேம் எல் உபன்டூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐஎஸ்ஓ இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் நம்மளோட அந்த எல் உபன்டூ ஐஎஸ்ஓ இமேஜை செலக்ட் பண்ணணும். இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதரில் போய் உங்களோட எல் உபன்டூ எந்த பாத்தில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். வழக்கம் போல் எவ்வளோ மெமரி இதுக்கு வேணும், நான் வந்து ஒரு 2 GB கொடுத்துருக்கேன். சிபியு கோர் வந்து ஒரு 2 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை சூஸ் பண்ணோம். இப்போ நம்மளே ஒரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக அது நீங்கள் ஒரு 10 GBலேருந்து ஒரு 25 GB வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது உங்களோட அந்த டோட்டல் ஸ்டோரேஜை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 25 GB கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ அலகேட் ஃபுல் சைஸ் அப்படின்னு இருக்கும். இதோட மீனிங் என்னென்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து 25 GB ஃபிக்ஸ்டாக இந்த எல் உபன்டூக்கு மட்டும் அலகேட் பண்ணிடும். இல்லைனா டைனமிக்காக எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் அதை அலகேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை சூஸ் பண்ணலை, பட் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் நிறைய 1 TB இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸும் முடிஞ்சு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சிஸ்டத்துக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம், ப்ராசர் எவ்வளோ கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். டிஸ்பிளே வந்து 16 MBலேருந்து எப்போயுமே 128 MB கொடுத்துக்கிறது நல்லது. ஸ்டோரேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணும், இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக இந்த வீடியோ இமேஜையோ இல்லை காலி லினக்ஸ் மாதிரி கான்ஃபிகரேஷனையோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே அது விர்ச்சுவல் பாக்ஸில் ஆட் ஆயிரும். இந்த ஐஎஸ்ஓ இமேஜை ரியல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ அந்த லினக்ஸோட லைவ் ஓஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன் இருக்கும், இன்ஸ்டால் எல் உபன்டூ அப்படின்ட்டு, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். டைம் ஜோன் ஆல்ரெடி கொல்கத்தான்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட். எப்போயுமே டிஃபால்ட் இங்கிலீஷ் கீபோர்ட் யூஎஸ் இருக்கிறது நல்லது. இது ஒரு முக்கியமான ஸ்டெப். இங்கே வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கை பார்ட்டிஷன் பண்ணணும். நம்ம இங்கே விர்ச்சுவலாக 25 GB ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே செலக்ட் பண்ணி எரேஸ் அண்ட் இன்ஸ்டால் எல் உபன்டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இங்கே நம்மளோட யூசர் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டாலேஷன் முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெற்றிகரமாக நம்மளோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு இப்போ எங்கள் ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கேட்குது இல்லைங்களா, இப்போ டன் கொடுத்துருங்க. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணணும்.
இப்போ இந்த விஎம்மை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், பவர் ஆஃப் தி மிஷின் கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த எல்லுபோன்டுவை பூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லுபோன்டுவை செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜில் இந்த எல்லுபோன்டு ஐஎஸ்ஓ நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இப்போ இதோட தேவை நமக்கு இல்லை, ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பாக அது வந்துருச்சு, அதனால் அதை ரிமூவ் பண்ணிடணும். இது இருந்தால் என்ன ஆகும்னா மறுபடியும் லைவாக பூட் ஆகும், நீங்கள் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை ரிமூவ் பண்ணிடலாம், இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான அந்த வீடியோ இமேஜ் க்ரியேட் ஆகிருக்கு, ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லுபோன்டுவை ஸ்டார்ட் பண்ணோம்னா நேரடியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த லாகின் பேஜ் பூட் ஆகிடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன க்ரெடென்ஷியல் கொடுத்தீங்களோ அதை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எல்லுபோன்டு இப்போ ஐஎஸ்ஓ இமேஜ் வழியாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா விதமான விர்ச்சுவல் பாக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதையும் கற்றுக்கிட்டோம். அதாவது கான்ஃபிகரேஷன் வழியாக பண்ணுறது, விடிஐ வழியாக பண்ணுறது, ஐஎஸ்ஓ இமேஜ் வழியாக இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இதில் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வரும் பதிவுகளில் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இடையில் எப்படி கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்கை நம்ம ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.